முதலில் எங்களை இந்து மதத்திலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். இதுதான் எங்களோட நோக்கம். இந்து மதத்தில் நாம் இறந்துவிட்டால் நாம் மதகுரு என்கிற பார்ப்பனர்கள் நாம் தெருவில் வருவதே இல்லை, கேட்டால் தீட்டு என்கிறார்கள். பெரியார் என்றாலே கடவுள் மறுப்பாளர் என்று ஒரு முத்திரை குத்தப்பட்டுள்ளது. அவர் கடவுள் மறுப்பாளரே கிடையாது. வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் பற்றிய தவறான கருத்துக்கள் இந்துக்களின் விரோதி என்று தோற்றப்படுகிறது மத விரோதிகளால். அவர் என்றுமே இந்துக்களுக்கு விரோதி கிடையாது. அனைவரும் என்ன கூறுவார்கள் என்றால், அவர் இந்து மதத்தை மட்டும்தான் தாக்கி பேசுகிறார், கிறிஸ்துவ மதத்தையோ முஸ்லீம் மதத்தையோ மற்ற மதத்தை அவர் பேசுவதே இல்லை என்று பேசுகிறார்கள். அவர் இந்து மதத்தை பேச காரணம் எங்களை என்னையும் சேர்த்து இந்து மதம் என்று இந்த நாடு அங்கீகாரம் கொடுத்துள்ளது. முதலில் எங்களை இந்து மதத்திலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். இதுதான் எங்களோட நோக்கம். ஒரு முஸ்லீம் மதத்தில் ஒரு முஸ்லீம் இறந்து விட்டால் அந்த முஸ்லீம் மத குரு வந்து வீட்டில் வந்து அந்த சடலத்தை தொட்டு சுத்தம் செய்து கூட இருந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருந்து அவருடைய அடக்கம் செய்யும் அளவிற்கு கூட வந்து கூடவே அனைத்து வேலையும் செய்கிறார் முஸ்லீம் மதகுரு. கிறிஸ்தவ மதகுரு அதே போல் பாதிரியார் வருகிறார், அந்த உடலை தொடுகிறார், ஞானஸ்தானம் தருகிறார், அது மத பிரகாரம் அனைத்தும் செய்கிறார். ஆனால் இந்து மதத்தில் நாம் இறந்து விட்டால் நாம் மதகுரு என்கிற பார்ப்பனர்கள் நாம் தெருவில் வருவதே இல்லை, கேட்டால் தீட்டு என்கிறார்கள். இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் எப்படி அது நாம் இறந்து விட்டால் எப்படி தீட்டு இது அப்படி என்று இதை நாங்கள் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இதுதானே தவிர எங்களுக்கும் இந்து மதத்திற்கும் என்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இதை தான் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பெண்களுக்கு சமத்துவம் வேண்டும், பெண்கள் வந்து அனைத்து வகையிலும் முன்னேற வேண்டும் என்று அரும்பாடு பட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். ஒரு வீட்டில் 4 ஆண்களும் 1 பெண்களும் இருந்தால் 4 ஆண்களை படிக்க வைக்க வேண்டாம், ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் மட்டும் போதும், அந்த ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் என்று ஆணித்தரமாக கூறியவர் தந்தை பெரியார்கள். ஆனால் அந்த கருத்தினை இன்று யாருமே வெளியே சொல்வதில்லை. ஏன் கேட்டால் தந்தை பெரியார் என்றாலே கடவுள் மறுப்பாளர் என்று ஒரு முத்திரை குத்தப்பட்டுள்ளது. அவர் கடவுள் மறுப்பாளரே கிடையாது. கடவுளுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கடவுள் பெயரால் நடக்கும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் ஏற்றத்தாழ்வும் கடுமையாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண்கள் படிக்க வேண்டும் என்று கூறும்பொழுது என்ன கூறினர் என்றால், அப்பொழுது இருந்த வழக்கப்படி அவர், நீங்கள் அனைவரும் பைஜாமா ஜெட்பாலையும் அணிய வேண்டும், தலைமுடியை கத்தரித்து கொள்ள வேண்டும், அலங்காரம்தான் தேவையில்லை, ஆணுக்கு நிகராக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் புடவை உடுத்தி கொண்டு தலையை சீவி கொண்டு போக வேண்டும், இதனால் என் தாய் வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டேன் மறுக்கிறார்கள், காலதாமதாகிறது, அதனால் கல்விக்கு தேவையில்லை என்று கூறினார்கள். தந்தை பெரியார்கள் அதை அறவே மறுத்தார். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, பெண்களே நீங்கள் வந்து பைஜாமா ஜிப்பா போட்டுக்கொள்ளுங்கள் என்றார். ஆனால் அவர் மேலே வழக்கே தொடரப்பட்டது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால். நீதிமன்றத்தில் நீதிபதிகளை என்ன கூறினார்கள், இவர் பெண்களை இது போல வருது, இவர் வந்து அங்கி போட சொல்கிறார், சட்டை போட சொல்கிறார், நம்ம கலாச்சாரம் சீர்கட்டி விடும், பாழந்து விடும் என்று பேசினார்கள். ஆனால் யார் யார் பேசினார்களோ அவர்கள் குடும்ப வாரிசே, அவர்கள் பேரன் பேத்திகளே இன்று அனைவரும் இது போல நவீன ஆடை உணித்துதான் என்று கல்லூரிகளுக்கும் பணிகளுக்கும் செல்கிறார்கள். அன்று பெண்களை முடிக்க வைக்க வேண்டும் என்று பல எவ்வளவோ காரியம் நடந்தேறியது. ஆகையால் அவர்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக தந்தை பெரியார்கள் பெண்களுக்கு எதை கொடுத்தாலும் தேவையில்லை, கல்விதான் கொடுக்க வேண்டும் என்றார். சொத்துரிமை பெண்களுக்கு கிடையவே கிடையாது. ஏதோ கொஞ்சம் சிறிது நகையை போட்டு கொஞ்சம் பண்டு பாத்திரம் கொடுத்து ஒரு அலுமாரியை கொடுத்து அனுப்பிவிட்டால் சரியாகி விட்டது என்றார். ஆனால் அதை கடுமையாக எதிர்த்தவர் தந்தை பெரியார்கள் அவர்கள். அதை நிறைவேற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சொத்துரிமைக்கு பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அதை சிறிது நீங்களாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சென்று படிக்கிறீர்களே, இது ஆரம்பத்தில் வித்துவிட்டவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள் தான் இதுக்கு வித்து விட்டார். அதனுடைய திராவிட ஆட்சியின் வழிகோல் தான் இன்று நீங்கள் அனைத்தவரும் இன்று இந்த உயர்ந்தநிலை இருக்க காரணம். இவங்களுக்கு இதை தெரியவில்லை என்றால் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்க புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள், நன்றாக புரியும். இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் தந்தை பெரியார்களை மறுக்கவே மாட்டீர்கள். இதை இந்த செய்தியை நான் 141வது தந்தை பெரியார் பிறந்தநாளொட்டி நான் இதை கூற விரும்புகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.